மரியே வாழ்க. தேவ மாதா வணக்க மாதத்தின் நாளான இன்று நாம் சந்திப்பின் அன்னையே என்னும் தலைப்பில் மரியாளை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். சந்திப்பு அப்படின்னா வெறும் செயல் கிடையாது, நம்ம காற்ற அன்போட உச்சக்கட்டத்தின் வெளிப்பாடு தான் அன்பு. சந்திப்பு, அந்த சந்திப்பு வந்து நம்ம எவ்வளவுக்கு ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கும்போது அவங்க கூட சந்திக்கிறது, அவங்களோட சந்தித்து மகிழ்ச்சியை கொடுக்கறது வந்து வெறும் சந்திப்பு கிடையாது. ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களோட கஷ்டத்தை நம்ம பகிர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு ஆறுதல் கூறவும் அவங்களுக்கு உதவி செய்யவும் அந்த மாதிரி உதவிகள் நம்ம செய்யும் போதும் அவங்களுடைய கஷ்டத்தை பகிர்ந்துக்கிற போதும் தான் அந்த சந்திப்பு வந்து மேன்மையான சந்திப்பாக விளங்குகிறது. நம்ம இத்தகைய அன்பு பரிமாற்ற சந்திப்பைத்தான் நம்மளுடைய அன்னை நமக்கு வந்து எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்கிறாங்க, நம்மளுக்கு எடுத்தும் கூறுறாங்க இப்படித்தான் வாழணும். பிறரை சந்திச்சு அவங்கள சந்தோஷப்படுத்தி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும், உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி நம்ம அன்னை வந்து நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க. அவங்களோட சந்திப்பு, நம்ம அன்னைய மரியாளோட சந்திப்பை வந்து நம்ம நாலு விதமாக பிரிச்சுக்கலாம். முதல்ல வந்து தான் கருவுற்று இருக்கும்போது கூட அதை நினச்சி சந்தோஷப்படாமல் வயதான காலத்தில் எலிசபெத் அம்மா கருவுற்றுருக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த மலை நாடுகளில் நேரி நடந்து போய் அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு உறுதுணையாகவும் நம்பிக்கையூட்டும் விதமாகவும் உதவி செஞ்சிட்ருக்குறாங்க. அந்த உதவி வந்து உறுதுணையின் சந்திப்பு. ரெண்டாவதாக வந்து நம்ம அன்னை மரியாள் வந்து காணாவூர் திருமணத்தில் ரசம் தீர்ந்து போகுது, அந்த திருமண வீட்டார் வந்து ஒரே பதட்டமாக இருக்கிற நேரத்தில் அந்த பதட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பதட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்தவங்களா தானாகவே முன்வந்து அவங்கள சந்தித்து பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தம் மகனை கூப்பிட்டு ரசத்தை ஏற்பாடு பண்ண உதவி செய்ய சொல்கிறாங்க. இது வந்து பரிந்துரையின் சந்திப்பு. மூன்றாவதாக வந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரியில் வந்து பட்ட அனைத்து பாடுகளிலும் நம் தாய் மரியாள் உடன் இருக்கிறாங்க. அவங்களுடைய வியாகுலங்களை எல்லாம் அடக்கி கொண்டு தம் மகனோட பயணம் செய்கிறாங்க. நான் இருக்கிறேன், நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்லி தான் இறந்த மகனையே மடியில் படுக்க வச்சு அந்த அளவுக்கு அவங்க வந்து நமக்காக உதவி செய்து சந்தித்து தம் மகனை சந்தித்து உதவி செய்கிறாங்க. அந்த சந்திப்பு தான் ரட்சிப்பின் சந்திப்பு. நான்காவதாக வந்து இயேசு மரணத்திற்கு பிறகு சீடர்கள் வந்து பயந்துக்கிட்டு சிதறுண்டு இருந்த நிலையில் அவங்கள அன்னை மரியாள் சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பு அவங்களுக்கு பல மடங்கு சீடர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குது, நம்பிக்கையை மட்டும் இல்லாமல் துணிவையும் கொடுக்குது. அதுதான் துணிவின் சந்திப்பு. இத்தகைய பல உன்னதமான சந்திப்பைத்தான் நம்ம அன்னை மரியாள் நமக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க எங்கெல்லாம் யாரையெல்லாம் சந்தித்தாங்களோ அங்கெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷமும் அமைதியும் மன நிம்மதியும் கிடச்சிச்சு. அதே போல் இன்று ஆனால் நம்ம இப்படி வாழ்கிறது கிடையாது, நம்ம நவீன காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி இல்லாமல் நாமும் அன்னை மரியாதை போல் பிறருக்கு உதவுற வகையில் சந்தித்து அவங்க கஷ்டங்களை பகிர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்து அவங்களுக்கு உறுதுணையாகவும் நல்ல அவங்கள மாதிரி நாமளும் பிறருக்கு எடுத்துக்காட்டவும் வாழணும்னு சொல்லி இன்றைக்கு சந்திப்பின் அன்னைய விழாவாக நாம் கொண்டாடுறோம். ஆகவே சந்திப்பின் அன்னையின் நாளான இன்று அன்னை மரியாள் நம் ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் சந்தித்து நமக்கு நிறைவான சந்தோஷத்தையும் ஆசிரையும் நமக்கு தந்தருள்வாராக. மேலும் நாம் அதே மகிழ்ச்சியின் நிறைவினை வருந்துவோருடன் பகிர்ந்து அன்பினை வெளிப்படுத்தும் கருவிகளாக வாழ முயற்சி செய்வோம். மரியே வாழ்க.